நடிகர் விஜய் நடித்துள்ள சர்க்கார் படத்தின் கதை மீது உரிமை கோரி வழக்கு. கே பாக்யராஜுக்கு ஐகோர்ட் நோட்டீஸ். நடிகர் விஜய், நடிகை கீர்த்தி சுரேஷ் உள்பட பலர் நடித்துள்ள திரைப்படம் சர்க்கார். இந்த படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தின் கதை தன்னுடையது என்று வருண் என்ற ராஜேந்திரன் என்பவர் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதில் செங்கோல் என்ற தலைப்பில் கதை எழுதினேன். அந்த கதையை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளேன். இந்த நிலையில் பிரபல இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் என்னுடைய கதை அப்படியே எடுத்து சர்க்கார் என்ற பெயரில் திரைப்படம் இயக்கியுள்ளார். இது குறித்து நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே. பாக்யராஜ் இரு தரப்பையும் அழைத்து விசாரித்தார். இறுதியில் இரு கதைகளும் ஒரே கதை என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே சர்க்கார் திரைப்படத்தின் கதை என்னுடையது என்று அறிவிக்க வேண்டும். கதை ஆசிரியர் என்று என் பெயரை திரையிடும்படி ஏ.ஆர். முருகதாஸ் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம். சுந்தர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இயக்குனர் முருகதாஸ் சார்பில் மூத்த வக்கீல் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி வாதிட்டார். இதையடுத்து இந்த வழக்கிற்கு வருகிற 30ஆம் தேதிக்குள் விரிவான பதில் அளிக்கும்படி சர்க்கார் படத்தை தயாரித்துள்ள சன் பிக்சர்ஸ், இயக்குனர் முருகதாஸ், கே. பாக்யராஜ் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார்.